ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு பிஸ்னஸ் ரகசியங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சூர்யா அப்படின்றவர் வந்து ஹார்ட்வேர் ஷாப் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. அந்த கமெண்ட்டுக்காக இந்த டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹார்ட்வேர் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயிலான ஒரு இன்சைட்ஸ் இந்த வீடியோ மூலமாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் விஷயம், நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே இந்த லிங்க்களுக்கு வந்து நம்ம டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அதை வந்து யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் உங்கள்கிட்ட நான் கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரிக்வஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஹார்ட்வேர் ஷாப் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயிலான ஒரு பிஸ்னஸ் பிளானை தான் வந்து பார்க்குவோம், சரிங்களா? ஸோ ஒரு ஹார்ட்வேர் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட் அனாலிசிஸ். எந்த ஹார்ட்வேர் ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஒரு சிட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு ஒரு ஹார்ட்வேர் ஷாப் வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும், சிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை செமி அர்பனாக இருந்தாலும் சரி, இல்லை வில்லேஜ் ஏரியாவாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு ஸ்கோப் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா செம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷாப் அட்வான்ஸ், நம்ம ஒரு ஷாப் எடுக்க போகிறோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்புக்கு வந்து நம்ம வந்து ஒரு 1 lakh rupees அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் வந்து போட்டிருக்கோம். நான் இங்கே வந்து செமி அர்பன் ஏரியா அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அண்ட் லைசன்ஸ் காஸ்ட் அண்ட் ஜிஎஸ்டி ஒரு 15,000 rupees கிட்ட செலவாகும். இதெல்லாம் ஒன் டைம் காஸ்ட் தான். அதுக்கப்புறம் சைன் போர்ட்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 rupees செலவாகும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 10,000 rupees அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு 25,000 rupees. அதுக்கப்புறம் 3 months ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும், அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 lakh rupees வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஓவராலாக ஒரு 7 lakhs கிட்ட செலவாகும் ஒரு ஹார்ட்வேர் ஷாப் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, ஒரு டு ஸ்டார்ட் ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுக்கறதுக்கான ஒரு செலவு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 months ஸ்டாக்கை தவிர்த்து மிச்சம் எல்லாமே ஒரு ஒன் டைம் செலவு மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஹார்ட்வேர் ஷாப்பில் என்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு க்வெஷ்சன் மார்க் இருக்கும். ஏன்னா நிறைய ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு பக்காவான ஹார்ட்வேர் ஷாப்பில் என்ன விஷயங்கள்லாம் இருக்கணும், ஒரு ப்ரைமரி ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளம்பிங் ஐட்டம்ஸ், பெயிண்ட்ஸ், டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், சிமெண்ட் அண்ட் டிஎம்டி பாஸ். இந்த 5 விஷயம்தான் கீ ஃபோக்கஸாக உங்களுக்கு இருக்கணும். அதில் தான் உங்களுக்கு வந்து நிறைய லாபமே வந்து கிடைக்கும். சின்ன சின்ன பொருள் நிறைய இருக்குது. இப்போ சில ஹார்ட்வேர் ஷாப் பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சில ஹார்ட்வேர் ஷாப்பில் ஸ்டேஷனரியெலாம் கூட சேல் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய ஜியோகிராஃபியை பொறுத்து எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்றத பொறுத்து. பட் ஆனால் நீங்கள் ஓவராலாக ஒரு ஷாப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு எதில் வந்து அதிகமான ப்ராஃபிட் இருக்குது, எப்படி நீங்கள் ஓவராலாக ஒரு இது பண்ண முடியும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், இந்த பிளம்பிங் ஐட்டம்ஸ் ஆகட்டும், பெயிண்ட்ஸ் ஆகட்டும், இந்த சிமெண்ட்டு, டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், சின்ன சின்ன ஐட்டம்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு ஐட்டமுமே வந்து பர்டிகுலர் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து சொல்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அஸ் ஓவராலாக எப்படி நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்க போகிறீங்க அப்படின்னு இருந்தால் ஒரு இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கீ ஃபேக்டராக இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த 5 விஷயத்தை நீங்கள் இனிஷியலாக ஃபோக்கஸ் பண்ணாலே பெரிய விஷயமா இருக்கும். சரி, இப்போ இந்த 5 விஷயத்துக்கு வந்து நான் எங்கேருந்து சப்ளைஸை பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் இண்டியா அண்ட் இந்தியா மார்ட், இந்த ரெண்டு இடம் தான். இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு வந்து இந்த ஹோல்சேல் சப்ளைஸ் வந்து கிடைப்பாங்க. ஏன் நீ வந்து ஃபஸ்ட்டே வந்து அந்த கம்பெனிக்கே டேரெக்டாக அப்ரோச் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அந்த கம்பெனிக்குமே அப்ரோச் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு ப்ரூவன் சக்ஸஸ் ஃபேக்டர் வந்து இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்குது நீங்கள் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹோல்சேலருக்கு தரக்கூடிய ஒரு ரேட்டை தான் வந்து தருவான். அதுக்கு நீங்கள் ஹோல்சேலர்கிட்டே வாங்கிட்டு போயிடலாம். பட் ஆனால் நீங்கள் இந்த ஹோல்சேலர்கிட்ட வாங்கிட்டு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு உங்கள் கடையை நல்லா டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கிட்டே டேரெக்டாக வந்து உங்களுடைய ப்ரோக்ரஸை சொல்லி அவங்கக்கிட்டே வந்து நீங்கள் டேரெக்டாக ப்ரொக்யூர் பண்ணலாம். அது இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராஃபிட் வந்து அதில் பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் வித் நீங்கள் வந்து ஹோல்சேல் சப்ளைஸ் வந்து இந்த ட்ரேட் இண்டியா அண்ட் இந்தியா மார்ட் வெப்சைட் மூலமா உங்கள் லோக்கல் சப்ளைஸை கண்டுபிடிச்சி இல்லை மேனுஃபேக்சர்ஸை கண்டுபிடிச்சி அங்கே வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு தேவையான விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ இதை பொறுத்தின வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8-10% வந்து மினிமம் வந்து உங்களுக்கு வந்து கேரண்டீடாக வந்து ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இல்லை இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 75,000 rupees நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் தான், ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து 2,25,000 rupees. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 lakh rupees கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மட்டுமே வந்து நிற்கும். சரி, இப்போ இந்த 75,000 rupees ஒரு நாளைக்கு நான் சேல் பண்ணோம் அப்படின்னா எப்படி நான் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கும். ஸோ இந்த 75,000 rupees அப்படின்றது வந்து ஒரு நாளைக்கான ஆவரேஜ் தான். ஸோ ஒரே நாளில் நீங்கள் ஒரு 3 lakh 4 lakh rupees விஷயங்கள் கூட நீங்கள் வந்து பண்ண முடியும்.
ஸோ நான் ஒரு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 75,000 ரூபா அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ நான் எப்படி அவ்வளோ சேல்ஸ் நான் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ எந்த ஏரியாவில் வச்சா நல்லா போகும் அப்படின்றத உங்களுக்கு நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் செகண்ட் விஷயம் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ்னு நான் ஒன்று பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, நிறைய எலக்ட்ரீஷியன்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுற அந்த மேஸ்திரியெல்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய பேருடைய காண்டாக்ட்ஸ் எடுத்து அவங்கள்ட்ட வந்து நீங்கள் பேசணும். பேசி இங்கேருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணணும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு விதமான கமிஷனோ இல்லை கன்செஷனோ கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து இந்த பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் சரியா. அண்ட் ப்ரோ டிப்பாக இங்கே வந்து நான் ஒரு விஷயம் நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் சேல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வாடகைக்குமே வந்து நீங்கள் உங்களுடைய ஹார்ட்வேர் ஷாப்பில் பண்ணும் பட்சத்தில் இன்னும் வந்து நிறைய வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வாடகைக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ தட் வந்து அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ரெக்கரிங் ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் உங்களுடைய ஹார்ட்வேர் ஷாப்பில். ஸோ அந்த ரெண்ட்டுக்கு விடுறதெல்லாம் வந்து செகண்டரி தான், பட் ஆனால் உங்களுடைய ப்ராடக்ட் சேல்ஸ் நீங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இருக்கும். ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் 10,000 ரூபீஸ்க்கு நீங்கள் டெடிக்கேட்டடாக ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபா வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருவார். ஸோ அதில் உங்களுக்கு நல்ல லீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஓவரால் இந்த ஹார்ட்வேர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேஷன்ஸ் வேணும், நிறைய டே டு டே சேலஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் வந்து நடக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயே இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயம். ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக மாறும். நான் இங்கே 2 லட்சம் ரூபா அப்படின்ற சொன்ன ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் வந்து 20 லட்சமாக கூட மாற்ற முடியும். அந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸில் பெரிய பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. ஸோ இதில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் இதில் வந்து இந்த ஹார்ட்வேர் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது ஆன்லைன் மோடுக்கே வந்து போக முடியாது. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஃபோனோ இல்லை ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ வாங்கணும் அப்படின்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு பெயிண்ட் ஆயில் பிளம்பிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து ரொம்ப 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 குறைவு. ஸோ அதனால் யாருமே ஆன்லைனில் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. ஸோ ஷாப்புக்கு வந்து பார்த்து அதை ஃபீல் பண்ணி தான் வாங்குவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் பர்ச்சேஸ் மோட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கே இருக்க தான் போகுது. ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும், அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டீலர்ஸ்கிட்டயோ ஹோல்சேலர்ஸ்கிட்டயோ இல்லைனா வந்து டேட்டா கம்பெனிக்கிட்டேயே வாங்கும்போது இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான அந்த எக்ஸ்பைரியெலாம் பெருசாக இருக்காது. மேக்ஸிமம் 90% அந்த ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் எக்ஸ்பைரியெலாம் பெருசாக இருக்காது. ஸோ நீங்கள் லாங் லாஸ்டிங்காக யூஸ் பண்ணலாம். சில டைம் எக்ஸ்பைரி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து ரீகால் கூட பண்ணிப்பாங்க. அதுக்கு பதிலாக வந்து வேறு ப்ராடக்ட்ஸோ இல்லை ரீஃபண்ட் கூட வந்து உங்களுக்கு வந்து அந்த டீலர்ஸோ இல்லை ஹோல்சேலர்ஸோ வந்து கொடுப்பாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கிரெடிட்டில் தரமாட்டாங்க. இப்போ நீங்கள் மாட்டாங்க, இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் இந்த மளிகை சாமான்லாம் எடுத்தீங்கன்னா கிரெடிட்டில் தருவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேசிஸில் வந்து ரொம்ப கம்மியான ஹோல்சேலர்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்கள் காசை ஃபுல்லாக போட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் வந்து இப்படியே ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் வந்து கிரெடிட்டில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 10 லட்சரூபா 15 லட்சரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு ஃபுல் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் அவங்களுக்கு வந்து கிரெடிட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்அட்வான்டேஜை தான் தாண்டி இந்த பிஸ்னஸை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களால் வந்து பண்ண முடியும் சரியா. ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன் அண்ட் அவுட் ஒரு வியூ நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இதே போல் வேறு என்ன டாபிக்ஸ் இல்லை வேறு என்ன பிஸ்னஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பர் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன்.